Hi friends, welcome to Nakshatra Illam. In this video, we will stuffed Thinai Dosai. Taste is super and nice filling. Now, we will see the recipe. We will add a tumbler of Thinai. We will add a tumbler of Pacharsi. This is optional. You can skip it. We will add a tumbler of Thinai. We will add 3 teaspoons. தோசைக்கு பச்சரிசி சேர்த்து அரைச்சோம்னா வாசனையே நல்லா கிறிஸ்பா வரும் அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்க அதுக்கு பதிலா வந்து இட்லி அரிசி இல்லனா வந்து ஒரு 10 நிமிஷம் அவல் வந்து வாஷ் பண்ணி ஊற வச்சி அதையும் சேர்த்து கூட அரைச்சி நீங்க செஞ்சுக்கலாம் திணை உளுந்து எல்லாம் நம்ம நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் கிரைண்டர்ல சேர்த்து நல்லா மசி அரைச்சி எடுத்துக்கலாம் உப்பு சேர்த்து நம்ம கையால நல்லா mix பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு 6 ல இருந்து 7 மணி நேரத்துல நமக்கு மாவு புளிச்சு வந்துரும் இப்ப நம்ம ஸ்டஃப்டு தோசைக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிரலாம் நான் வந்து ரெண்டு வெங்காயம் நல்லா பொடியா அரிஞ்சு எடுத்துக்கறேன் ஒரு மூணு தக்காளியும் நல்லா ஃபைனா chop பண்ணி எடுத்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் பொரிஞ்சதும் நம்ம ஃபைனா chop பண்ணி வச்சிருக்க வெங்காயம் ஃபுல்லா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் கூடவே பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டஃபிங்க்கு மட்டும் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா இப்ப வதக்கிக்கலாம் வெங்காயம் தனித்தனியா பிரிஞ்சு வந்ததக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுந்து வந்து ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு விழுதுனுடைய அந்த ராஸ்மல் போற அளவுக்கு நம்ம லேசா சிம் பண்ணிட்டு லேசா வதக்கிக்கலாம் chop பண்ணி வச்சிருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க தக்காளி பியூரியா எடுத்து கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மல்லி தூள் ஒரு 2 டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா mix பண்ணிக்கலாம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு அந்த மிளகாய் தூள் கரம் மசாலாலாம் வந்து நல்லா குக்க ஆகணும் வாசனையா வர அளவுக்கு அதை நம்ம குக்க பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு லிட் போட்டு அந்த தண்ணி ஃபுல்லா அப்சார்ப ஆகற வரைக்கும் நம்ம குக்க பண்ணிக்கலாம் கம்மியான அளவு தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் சோ 3 to 4 मिनिट्सலயே வந்து இது தண்ணி ஃபுல்லா இழுத்து ரெடி ஆயிடும் இப்போ வந்து நம்ம கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் ஸ்வீட் கார்ன் ஆல்ரெடி நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் ஆல்டர் பண்ணிக்கலாம் கேரட் பீன்ஸ் பச்சைப்பட்டாணி கேபேஜ் அது மாதிரி நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் வீட்ல பன்னீர் எடுத்து வச்சிருந்தேன் அது வந்து ஒரு 150 கிராம்ஸ் அளவுக்கு இருந்தது அது வந்து நல்லா ஃபைனா chop பண்ணிட்டு நல்லா mix பண்ணிக்கிறேன் நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாம் பன்னீர் ரொம்ப நேரம் குக்க ஆக வேண்டிய அவசியம் இல்ல So just 1 minute heat up ஆனதுமே போதும் நல்லா mix பண்ணிட்டு நம்ம flame ல இருந்து remove பண்ணிக்கலாம் sweet corn already cook பண்ணி வச்சிருந்தேன் plus பன்னீரும் வந்து நமக்கு cook பண்ற வேலை இல்ல so last step ல நான் வந்து add பண்ணிருந்தேன் நீங்க வந்து vegetables ஏதாவது யூஸ் பண்ற மாதிரினா வெங்காயம் வதக்கி இஞ்சி பூண்டு விழுது போட்டதுமே வந்து vegetables add பண்ணிக்கலாம் அப்ப cook ஆயிடும் இல்ல நீங்க இது மாதிரி தனியா வேக வச்ச vegetables கூட final step ல add பண்ணிக்கலாம் கல்ல நல்லா சூடானதும் நம்ம திணை மாவை வந்து கல்லல சேர்த்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நான் வந்து 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்க நெய் இல்லனா பட்டர் ஆட் பண்ணி ஒரு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தோசை நல்லா குக்க ஆயிருச்சு இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ஸ்டஃபிங்கை வந்து உள்ள வச்சிரலாம் தோசை ஃபுல்லா கூட நீங்க அந்த ஸ்டஃபிங்கை ஸ்ப்ரெட் பண்ணியும் வந்து சர்வ் பண்ணலாம் நான் மசால் தோசைக்கு வைக்கிற மாதிரி சென்டர்ல மட்டும் தான் நான் லேயர் பண்ணிருக்கேன் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஸ்டஃப் பண்ணிக்கோங்க ஃபைனலாக இதுக்கு மேலே கொத்தமல்லி தூவிக்கலாம் ப்ளஸ் ஸ்ப்ரிங் ஆனியன் சீஸ்லாம் கூட துருவி சேர்த்தோம்னா இன்னும் நல்லா ஃபில்லிங்காக இருக்கும் தோசையோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா கிறிஸ்பாக சூப்பராக வந்திருக்கு ஸ்வீட் கார்ன் பன்னீர்லாம் சேர்ந்த ஸ்டஃபிங் வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருந்தது இது திணை தோசைன்னு நீங்கள் சொன்னால் தான் தெரியும் ஏன்னா டேஸ்ட் வந்து நார்மல் தோசை மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும் வீக்லி ஒன்ஸ் ஆகுது நம்ம மில்லட்ஸ் எப்படியாவது நம்மளுடைய ரொட்டீனில் வந்து இன்க்ளூட் பண்ணோம்னா ரொம்ப நல்லது ரொம்ப குவிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் சூப்பர் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி ஸ்டஃப்டு திணை தோசை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்